நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/6/2022க்கான ராசி பலன்கள். சுபகிருதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30, 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30, 1:30. மாலை 6:30, 7:30. ராகு காலம் 1:30, 3. குளிகை 9:10:30. யமகண்டம் 6:07:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று அதிகாலை 1:54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:01 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு காலை 11:01 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் சீராக ஆனந்தத்தில் ஆகாரத்தில் நீங்கள் கட்டுப்பாடை மேற்கொள்ள வேண்டும். முன்கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணிகள் கொஞ்சம் சுரக்கம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனை தீருங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கிவிடும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகள் சாதகமான பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை என்று வெளிப்படுங்க. பண வரவு ஓரளவு இருக்குங்க. நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். எடுத்தும் கோத்தும் என்று மட்டும் முடிவுகள் எடுக்க வேண்டாம். சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றி வாகை என்று சூட முடியுங்க. தடைகளை தாண்டி இன்று கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்களுக்கு ஆனந்தம் கொடும் நாள். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் முக்கியம். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். காதல் விஷயத்தில் கலங்கப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. மாணவர்கள் சுயநலம் கருதாமல் உழைப்பீர்கள். சொந்த பிரச்சனையில் நீங்கள் கவனம் கொள்ளும்பொழுது கவனம் இருக்கட்டும். கடினமான சூழல் இருந்தால் பெற்றோரிடம் தெரிவிக்க பாருங்கள். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க. உன்னதமான சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்றைய நாள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். பார்த்து பக்குவமாக சென்று வர வேண்டும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. காரியங்களை திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. வழக்கமான பணிகள் அற்புதமாக நடக்கும். சில காரியங்கள் சுணங்கிய நிலையில் இருக்கும். மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பரணி. இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரம் என்று உயரக்கூடுங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி ஒன்று என்று இருக்க பாருங்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கிருத்திகை இன்று உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமான மனநிலை இன்று இருக்கக்கூடும். எல்லோரையும் இன்று அனுசரித்து செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்வீர்கள். உங்களுடைய பொருளாதாரமும் சீராக உயரக்கூடுங்க. நண்பர்களிடம் நீங்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. நல்லது கெட்டதுகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல நடந்து கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானம் இருக்குங்க. இன்றைய நாள் இறைவன் அருளால் அற்புதமாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். துணிச்சலுடன் சில முடிவுகள் எடுக்க முடியும். என்று மகத்தான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கின்றது. அடுத்தவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். மனக்கசப்புகள் மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது. வேலை பளு இன்று குறைந்துவிடும். பண பற்றாக்குறை நிவர்த்தியாக கூடுங்க. அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செயல் திறமை இன்று வெளிப்படக்கூடுங்க.
சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வர வேண்டிய பணம் வந்து பாக்கெட்டை நிரப்புங்க. சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. தடைகளை உடைத்திருந்து முன்னேறி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியும். ரிஷப ராசிக்காரர்கள் இன்று பொறுப்பான நபராக செயல்படுவீர்கள். பொறுமையாக இருந்து காரியங்களை எதிர்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மனசுக்குள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் உருவாகும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மனதிற்குள் போட்டு புதைத்து குழப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு இன்று எம்மையாத நாளாக இருக்கும். சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். காதல் விஷயத்தில் கலங்கப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு என்றுமே கை கொடுக்குங்க. காதலை பற்றிய புரிதல் மட்டும் இருக்கட்டும். காதல் ஜெயித்து மனசுக்குள்ள சந்தோஷத்தை உருவாக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்பான நபராக இருக்க வேண்டும். மாணவர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாதுங்க. தைரியமாக முடிவுகள் எடுக்க வேண்டுங்க. மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும். எதிலும் முன்னேற்றமான சூழல் இருக்கும். மாணவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். கல்வியில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். நல்ல பிள்ளையாக இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று புதிய பொறுப்புகள் கூடிவிடும். தன்னம்பிக்கை என்று உயர்ந்துவிடும். செயல் திறமை என்று வெளிப்படுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் கை கொடுப்பார்கள். வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடும். தைரியமாக எதையும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ரோகிணி, இன்றைய நாள் அனைவரிடமும் பேசி மகிழ்வீர்கள். இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். தடை ஏற்படுத்திய காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனக்கசப்புகள் மாறிவிடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இக்கட்டான சூழ்நிலையை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக முடிவெடுக்க பாருங்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முடிவு வெற்றியை கொடுக்குங்க. சுகமான நித்திரை ஏற்படும். சொகுசு வாழ்க்கை அமையக்கூடும். மிருகசிரிஷம், இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. தனவரவும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. எதிலும் திடகார்த்தமான மனநிலை இன்றி இருக்கக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றி இன்றி ஏற்படக்கூடும். மனதை போட்டு மட்டும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் கண்டிப்பாக வருங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்று பொருளாதாரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கின்றது. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் இன்று விரிவடைய கொடுங்க. பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஒன்று உண்டாகக்கூடும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன நிம்மதி கொஞ்சம் குறையெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கவனம் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அதே வேளையில் தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிறப்பான செயலை செய்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுப்பானவர்கள், பொறுமையானவர்கள், காரியங்களை கனக்கச்சிதமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். என்று தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்குங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்குங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதாரத்தை சீர்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் எண்ணற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் கூடும் நாளிலே சொல்ல முடியுங்க. தனவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்கள். காதல் எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்கும். காதலை பற்றிய புரிதல் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். காதல் ஜெயித்து முன்னேற்றமான பலனை கொடுக்குங்க. மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை தொடர முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. கல்வியில் உயர்வான இடத்திற்கு செல்ல முடியுங்க. மாணவர்கள் உற்சாகமாகவும் இன்று காண முடியும். மாணவர்கள் சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நல்ல சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உயர்வான எண்ணங்கள் இருக்குங்க. கவனமாக பணிகளை எதிர்கொள்ள முடியும்.
வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். எடுத்த முடிவுல வச்சு இருக்கோங்க. சுயநலம் கருதாமல் உழைப்பீர்கள். பெருமைக்குரிய தகவல் வரக்கூடுங்க. பெற்றோர் வழியில முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக எதிலும் செயல்பட பாருங்கள். முன்னேற்றத்தை நாம ஏற்படுத்தி கொள்ள முடியும். தன்னம்பிக்கை கூட்டி மனசுக்குள்ள மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். எல்லாவற்றையும் சிறந்த செயல்கள் மூலம் செய்து காட்டுவீர்கள். சிறப்பான அனுபவத்தை பெறுவீர்கள். திருபாதிரை, இன்றைய நாள் ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் இருக்கக்கூடுங்க. எல்லாவற்றையும் சிறப்புடன் உங்களால் கையாள முடியுங்க. எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க முடியுங்க. உன்னதமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். பிரச்சனைகளை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும். சிக்கல்களும் துன்பங்களும் கண்டிப்பாக திறந்துவிடும். பெருமைக்குரிய நாளாக இருக்கக்கூடுங்க. தகவல் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. மறந்துவிட வேண்டாம். புனர்பூசம், இந்த செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்கி கொள்ள முடியும். சமூக அக்கறை கருதி முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். கவனமாக பணிகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். பெற்றோர் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடைய கூடுங்க. எது சரி எது தவறு என்று முன்கூட்டிய தீர்மானம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. கவனமாக பணிகளை எதிர்கொள்வது ரொம்ப நல்லது. எதிலும் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். உடைய முக கவர்ச்சி என்று கூடிவிடும். அழகு கூடிவிடும். இனிய சுற்றாக்கள் கண்டிப்பாக இன்பத்தை கொடுத்துவிடும். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக யோகமான நாளாக இருக்கக்கூடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதுணையாக புரியும். மாலை நேரம் எதிர்பாராத தனலாபம் வந்து சேரக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகுங்க. மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது ரொம்ப நல்லது. பண வரவு கண்டிப்பாக இருக்கும். மனக்கவலை கண்டிப்பாக நீங்கிவிடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தங்குதடையின்றி நடைபெறக்கூடுங்க. பணி சுமை குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழிலில் உங்களால் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியுங்க. வேண்டாம் வெறுப்பாக செயல்பட்டது கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. நட்பு வட்டம் இன்று பரிபடியும். வெளி உலக தொடர்பு இன்று விரிவடையும். காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்களுக்கு அவசரங்கள் இருக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் பெண்கள் அவசரப்படவே கூடாது. நட்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் உயர்வான எண்ணங்களை வளர்த்து கொள்வீர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்கள் என்று உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். வேண்டா வெறுப்பாக சில இடங்கள் நடந்து கொள்வீர்கள். பார்த்து பக்குவமாக எதிலும் நடந்து கொள்ள பாருங்கள். என்று காதலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காதலை பற்றி புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்ப வேண்டும். ஏனோதனமாக இருந்துவிட வேண்டாம். மாணவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செல்லுங்க. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வீர்கள். சந்தேகங்களில் பாடங்களை கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. சில இடங்களில் ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். வேகம் கூட்டிவிடும். பெற்றோரிடம் முன்கோபங்கள் காட்டிவிடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்புஷ்பம். இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பார்த்த தனலாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. யோகமான நல்ல பலன் என்று இருக்கின்றது. கவனமாக பணிகளை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். மனக்கவலை கண்டிப்பாக நீங்கிவிடும். தொழில் தொடர்பான பயணங்கள் தித்திப்பை ஏற்படுத்துங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பொருளாதாரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். பூசம், இன்று அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடுங்க. வியாபார பற்றிய கவலைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைத்து மனம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளில் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சுமூகமான உறவை எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நல்லது நடக்கும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். ஆயில்யம், என்று பொறுப்பான நபராக இருக்கக்கூடுங்க. என்று தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை இன்று பெறுவீர்கள். தனவரவு மேலோங்கும் நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்குங்க. எண்ணற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. பொது இடங்களில் நீங்கள் நடந்து கொள்ளும்பொழுது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். அது போதுங்க. சிம்மம், சிம்மம் ராசி நேயர்கள், என்று எதிர்காலத்தை கன கச்சிதமாக கணித்து விடுவீர்கள்.
ஆனால் இன்னும் ராசியில சந்திராஷ்டிரம் முடியலை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களையும் சரி செய்து கொள்வீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்து குழப்பமான நிலை மாறிவிடுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காண்பீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கண்டிப்பாக உண்டாகும். பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக இருப்பது கண்டிப்பாக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து மன நிம்மதி என்று அடையக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லை இருக்காது. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இன்று காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். போட்டிகள் குறைந்து நிம்மதியான சூழல் இருக்குங்க. நாட்டு பற்றுமிக்க நண்பர்கள் ஒருவரால் வீட்டுக்கு நல்லது நடக்கும் நாளாகவும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுக சௌக்கியங்கள் ஏற்படுகின்றது. எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் கொஞ்சம் கூடிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு மட்டும் தயவு செய்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கழித்து போட வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். பேச்சில் அளவற்ற பேச்சு இருப்பது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். என்று வெளி வட்டாரத்தில் யாருக்கும் நீங்கள் கடன்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். பணம் பாக்கெட்டிலிருந்து எடுக்கும் பொழுதே பார்த்து எடுத்து செலவு பண்ணுங்கள். மற்றவர் பார்வையில் படும்படி எடுத்து செலவு செய்ய வேண்டாம். என்று காதல் விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும். குழப்பம் நிறைந்த காதலாக உள்ளது. பார்த்து கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு சுக சௌக்கியங்கள் கூடிவிடும். பெண்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று குழப்பத்துடனே இருப்பீர்கள். பெண்களுக்கு உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். மாணவர்கள் எடுத்தும் கவுத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பெற்றோர்கள் சொல்படி நடக்க பாருங்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. தைரியம் கூடுங்க. எதையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. மாணவர்கள் அவசரப்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்காது. கல்வியில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் அடையணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பேசும்பொழுது தெளிவு வேண்டும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்புங்கள். காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றே சில நபர்கள் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடுங்க. பார்த்து நிதானமாக நாம தான் நடந்து கொள்ள வேண்டும். பூரம் என்ற இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். காசு பணத்தை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனமாக உரையாட வேண்டும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்டாக கூட்டுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமான நிலை இருக்கும். அதுவும் மாலை நேரத்திற்கு பின்னர் மாறிவிடும். மன நிம்மதி அடைவதற்கு தியானம் யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. பொறுமையாக இருந்து எதையும் செயல்படுங்கள். அது போதும். உத்திரம் என்று தள்ளிப்போன காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்கும். உடல் கொஞ்சம் களைப்பாகவே காணப்படுங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை சிறப்பான முறை நடத்த முடியும். குழப்பமான மனநிலை எல்லாம் மாறிவிடும். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இப்பொழுது அன்பு பாராட்ட கூட்டுங்க. அனைவரையும் அனைவரித்துக் கொள்ள முடியுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது போதுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டக்கென்று கோபங்கள் எதுவும் பட வேண்டாம். எதையும் யோசித்து செய்தால் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி சென்று விடுங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை ஏற்பட கூட்டுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். நல்ல நபராக இன்று நீங்கள் திகழ்வீர்கள். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று மென்மேலும் வாழ்க்கையை முன்னேற்றகரமாக உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். நட்பு வட்டம் என்று விரிவடையை கூட்டுங்க. நல்ல வருமானத்தை உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும். வாழ்க்கை உங்களுக்கு மிக சுமூகமாக இருக்கக்கூடும். இருமடங்காகவும் எல்லாம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விஐபிக்களின் சந்திப்புகள் கிட்டுங்க. மனம் தளராது செயல்பட்டால் வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். காரியம் அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். மனக்கவலையும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். சம யோசித்ததில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. சம யோசித புத்தியால் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கின்றது. வெற்றிகரமாக உடைய பணிகளை செய்து முடிக்க முடியுங்க. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் உருவாக்கக்கூடும். நிதிநிலை உயருங்க. சாமர்த்தியம் வெளிப்படுங்க. வீண் அலைச்சிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட முடியுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும்.
தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குங்க. எல்லாவற்றையும் புரிந்து செயல்படக்கூடிய யோகமான அமைப்பு இருக்க கூடுங்க. என்று காதல் விஷயத்தில் கலங்கப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு திருமணத்தில் போய் முடியும். வெற்றியான காதல் அமையக்கூடும் என்று மாணவர்களுக்கு சுக சௌக்கியங்கள் கொட்டிவிடும். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பெண்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாளை மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு உன்னதமான சூழலும் அழகான கண் பார்வையும் பெண்களுக்கு ஏற்படுங்க. முக கவர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்றைய நாள் விஐபிக்களின் சந்திப்புகள் கிட்டும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். நட்பு வட்டமும் விரிபடைய கூடுங்க. சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பணியில் கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. மனக்கவலையும் கண்டிப்பாக தீருங்க. என்று உடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்ந்து விடுவீர்கள். எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அஸ்தம் நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கின்றது. சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனக்கவலை கண்டிப்பாக திறந்து விடுங்க. வெற்றிகரமாக காரியங்களை செய்து முடிக்க முடியுங்க. காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தைரியமான மனநிலை என்று இருக்குங்க. எது சரி எது தவறு என்று தீர்மானம் இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை என்று மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். சுமூகமான உறவை என்று கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். வெளியிடத்திற்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது சுப செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. பேச்சு மட்டும் அளவாக பேசுங்கள். டக்கென்று பேசிவிட வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கூட பாருங்கள். நிதிநிலை உயரும் நாளாக இருக்கின்றது. நிர்வாகம் தலை சிறந்து காணப்படுகின்றது. எது சரி எது தவறு என்று தீர்மானம் இருக்கின்றது. சரியான தேர்தல் இருக்கின்றது. அதற்கான முடிவுகளும் இருக்கின்றது. எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். துலாம் துலாம் ராசி நேயர்கள், என்று மனதிற்குள் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரம் இன்று கண்டிப்பாக உயரக்கூடுங்க. திருமண வாய்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்தில் கைகூடி வரக்கூடும். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். என்று மாமன் மைத்துனர் வகையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய சகவல் வரக்கூடுங்க. மகிழ்ச்சியான அமைப்பு என்று இருக்குங்க. நண்பர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள். வேண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகக்கூடுங்க. எதிலும் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தெளிவாக சிந்தித்து எதையும் உங்களால் செய்ய முடியும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடுங்க. நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெண்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்றைய நாள் துணிச்சல் கொடுங்க. தைரியம் கொடுங்க. காதலில் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கண்டிப்பாக கலந்து ஆலோசிக்க வேண்டும். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். காதலுடைய நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கூட்டும். என்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும். சுகமான நித்திரை ஏற்பட்டுவிடும். சொகுசு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுங்க. பெற்றோரிடம் கோபங்கள் மட்டுப்பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மன அமைதி வேண்டி இன்று கொஞ்சம் பொறுமையாக இருப்பீர்கள். தைரியமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதாயத்திற்காக கொஞ்சம் வளைய வேண்டியிருக்கும். சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபங்கள் எதுவும் வேண்டாம். காரமான உணவு வகைகளும் தயவு செய்து வேண்டாம். சுவாதி
என்ற வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று ஒரு புகழ் உருவாகுங்க. மனதில் உள்ளக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாக கூட்டும். வேற்று மதத்தினர் கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்தி கொள்வீர்கள். உடைய பொருளாதாரத்தையும் இன்று நீங்கள் கண்டிப்பாக சீர்படுத்திக் கொள்வீர்கள். சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றது. இணைப்பிரியாக இன்று நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் இன்று நெருக்கம் கூடுகின்றது. இல்லத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்றது. விசாகம் என்று பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். பொறுமையுடனும் நடந்து கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க கொடுங்க. திருமண வாய்ப்புகள் எல்லாம் நன்றிப்பாக கை கூடிவிடும். நிதிநிலை உயர்ந்துவிடும். கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செய்து பொறுமையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். எதிலும் கவனமாக செயல்படுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு பழக்க வழக்கங்கள் விரிவடைய கூட்டும். பொருளாதாரமும் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து செல்லக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று புதிய ஆடைகள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது மிக நல்லது. அவருடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். எதையும் யோசித்து செய்யும் நாளாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சில நபர்கள் உங்களிடம் ஏனதனமாக நடந்து கொள்வார்கள். அதனை எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். பணமும் செலவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். பார்த்து கொள்ளுங்கள். காரிய வெற்றிக்கு இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். தெய்வீக நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக இறை வழிபாட்டிடம் நம்பிக்கை கொள்வீர்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சகோதர சகோதரிகளிடம் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். இல்லத்தோடைய சந்தோஷத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். காதல் பற்றிய புரிதல் வேண்டும். காதலில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது. இல்லத்தில் பேசித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று பெண்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடும். இல்லத்தில் கொஞ்சம் பணி சுமை இருக்குங்க. ருசியான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். பெரியவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று மாணவர்கள் மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். எல்லோரிடமும் அன்பாக பேசுவீர்கள். எடுத்தும் கௌதம் என்று முடிவுகள் எடுக்க மாட்டீர்கள். மாணவர்களுக்கு சந்தோஷம் மிக்க நாளாக இருக்கும். தைரியம் என்று மேலோங்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. உற்சாகமாக நல்ல பலனை பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. பிள்ளைகளிடம் முன்கோபங்கள் இல்லாமல் பேச பாருங்கள். சொல்லை செயலாக்க காட்டும் நாளாக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வாகன யோகத்தையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். விவாக முயற்சிகள் நல்லபடியாக நடக்குங்க. உடைய காதலும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அனுஷம் என்று பொறுமை மிக்க நபராக இருக்க முடியும். எல்லாவற்றையும் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியுங்க. வெற்றிகரமான வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு முன்னேற்ற பாதையை வழியமைத்துக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. மனம் மகிழக்கூடிய சூழலும் இன்று இருக்குங்க. மனதை இன்று தெல்ல தெளிவாக வைத்துக் கொள்ள முடியுங்க. கேட்டை இன்று பரபரப்பு இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும். சொந்த பந்தங்களின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். காரிய வெற்றிக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சொகுசான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பேச்சையும் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் பேச வேண்டும். வார்த்தைகளை வெளிப்பாடுகளை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யோகமான நாளாக அமைத்துக் கொள்வதில் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களை பற்றி குறைகள் சொன்னவர்கள் தானாக விலகி செல்லக்கூடுங்க. உன்னதமான சூழல் இருக்கக்கூடுங்க. நிம்மதியுடன் இன்று நீங்கள் வாழ முடியுங்க.
தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். இறைவன் உங்கள் அருகில் இருக்கின்றார். உங்களுக்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுப்பதில் காத்திருக்கின்றார். மனமுருகி வேண்டுங்கள், அவரிடம் வேண்டியதை கேளுங்கள், எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்கு இன்றைய நாள் நல்ல விதத்தில் பயன்படுங்க என்று கண்டிப்பாக தெய்வீக நம்பிக்கை கூட வேண்டும். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிட வேண்டிய சூழல் இருக்கக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து பேசுவதும் யோசித்து செய்வதும் நன்மையை கொடுக்கும். வீடு மாற்றங்கள் செய்வதற்காக என்று நீங்கள் முன் வருவீர்கள். திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். மன பற்றாக்குறை என்று நீங்கிவிடும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நீதி நேர்மை நியாயம் என்று கட்டுப்பாட்டுடன் நடப்பீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. மனசுக்குரிய நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்க கூடுங்க. எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. வீண் செலவு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு கொஞ்சம் வரலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். வேலை தவறி உணவு வேண்டிய சூழல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளை பேசுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கோபமான வார்த்தைகளை வெடிவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பெண் வழி பிரச்சனைகள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். மனம் மகிழ்ந்து இன்று காரியங்களில் ஈடுபட முடியும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் மேலோங்கும். இன்று காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், மன வலியை ஏற்படுத்தும். பார்த்து பக்குவமாக நாம தான் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தைரியமாக இருங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குங்க. பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியுங்க. கல்வியில் உயர்வான இடத்திற்கு செல்ல முடியுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள், நியாயமாக நடந்து கொள்வீர்கள். காரிய வெற்றிக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். கவனமாக பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தொழிலில் லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க. விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. கண்டிப்பாக பண பற்றாக்குறை திறந்துவிடும். மனதில் ஏற்பட்ட குறைகள் கண்டிப்பாக சரியாகிவிடும். மனோதிடம் இன்று அதிகரிக்க கூடுங்க. எதிலும் கவனமாக இருந்து கொண்டால் எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கக்கூடும். போராடம் என்று எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. மனமகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறுகின்றது. மனோதினம் என்று கூடுகின்றது. நீதி நேர்மை என்று நியாயத்திற்கு புறமாக எந்த ஒரு வழியிலும் ஈடுபட மாட்டீர்கள். சரிவர புரிந்து கொள்வீர்கள். சட்டத்திட்டங்களை மதிப்பீர்கள். வீடு மாற்றங்களை செய்வதற்கு முன் வருவீர்கள். எதிர்காலத்தை அற்புதமாக இன்று நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உத்திராடம் என்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதியுடன் இன்று காண முடியும். செய்கின்ற செயலை கூட வேக வேகமாக செய்ய முடியும். விழிப்புணர்ச்சியுடன் காரியங்களில் ஈடுபட வேண்டும். எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். வேண்டாத விவகாரங்களில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி விடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பும் கண்டிப்பாக கிட்டக்கூடும். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கக்கூடும். வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கண் நோய் ஏற்பட்டு சரியாக கூடுங்க. கண்ணுடைய பாதுகாப்பில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கூர்மையான பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்கள். வேலை தவறி தயவு செய்து உணவு உண்ணும்படி சூழல் இருக்குங்க. உணவு உள்ள வேண்டாம், சீக்கிரமாக உணவை எடுத்துக்கொள்ள பாருங்கள். தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும். விஐபிக்களின் சந்திப்புகள் நிகழக்கூடும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். வேணுதனமாக நடந்து கொள்வீர்கள். பேச்சு திறனை அதிகப்படுத்த வேண்டாம். மேலிடத்திடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. உத்தியோகத்தில் எல்லோரையும் மதித்து நடக்க பாருங்கள். பணி நிமர்த்தமாக அடைய வேண்டியிருக்கும். அதற்கான ஊதியமும் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்வான எண்ணங்கள் இன்று இருக்கின்றது. அனைவரின் செயலுக்கும் இன்று நீங்கள் ஆதரவுகரமாக இருப்பீர்கள். குடும்பத்தாருடைய செயலுக்கு கண்டிப்பாக முழு ஆதரவு கொடுப்பீர்கள். இன்று இல்ல பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டுங்க. முன்கோபங்கள் இருந்தால் விட்டுவிட பாருங்கள்.
எல்லாம் சுமூகமாக இருக்கும், கவலை மட்டும் பட வேண்டாம். இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படும், உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். காரமான உணவு வகைகளை தவிர்க்க பாருங்கள். தலைக்கு எண்ணெய்க்கு தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது. வாரத்திற்கு இருமுறை செய்து வருவது ரொம்ப நல்லது. இன்று பெண்கள் பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபகம் மறதி கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று மகர ராசிக்காரர்களுக்கு காதலில் ஒரு பிடிப்பு இருக்காதுங்க. காதலில் ஒரு பிடிப்பு இருக்காத காரணத்தினால் சிந்தனை இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லத்தில் காதலை பற்றி தெரிவிங்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கப்படும். என்று மாணவர்கள் எடுத்தும் கவுத்தும் என்று முடிவுகள் செய்ய வேண்டாம். கல்விக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி முடிவுகள் எடுக்க வேண்டும். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களால் எளிமையாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கவனமாக நீங்கள் பேசுவது ரொம்ப நல்லது. வீண் வார்த்தைகளில் தயவு செய்து விளையாட வேண்டாம். வரவேண்டிய பணப்பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சியில் வெற்றி இருக்குங்க. உடைய காதல் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும், ஆனால் பொறுமையாக இருந்து விட வேண்டும். இன்றைய நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள், நேரம் கிடைத்தால் கோவில் குணங்களுக்கு சென்று வாருங்கள். திருவோணம் என்று பெண் வழி பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் கூட ஓரளவு பூர்த்தியாக கூடும். வார்த்தைகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்க வேண்டும். அவசரங்கள் எதிலும் இருக்கவே கூடாது. பிரச்சனைகளை துல்லியமாக நீங்கள் கையாள வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாமடி பேச வேண்டாம். வரவேண்டிய பாக்கிகள் தானாகவே வரக்கூடும். கடலில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவருக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டாக விளங்க முடியுங்க. அவிட்டம் என்ற இனிய பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. புதுவிதமான வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஆழ்ந்த உறக்கம் என்று ஏற்படக்கூடுங்க. மாலை நேரத்தில் கொஞ்சம் ஓய்வாக இருக்க பாருங்கள். தடபுடலாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். தெளிவாக சிந்தித்து காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. என்று வரவை காட்டிலும் செலவு கூடுங்க, ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்க கூடுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது. என்று மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. தொழிலில் புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். என்று கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். முயற்சிகளில் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடுங்க. உற்சாகமாக இன்று காணப்படுவீர்கள். திடீர் செலவுகள் உண்டாகக்கூடும். வாகன யோகம் இன்று இருக்கின்றது. வாகன செலவும் கொஞ்சம் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக நீங்கள் சென்று வருவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய கடுமையாக பாடுபடுவீர்கள். இனிய சுற்றுலாக்கள் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். வெளி உலக தொடர்பில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மலை சார்ந்த பகுதிகளில் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். என்று குளிர்ச்சியான பகுதிகளுக்கு சென்று வருவதற்கான சூழலும் இருக்கின்றது. எல்லாம் இறைவனின் அருளால் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. நிலைமைகள் எல்லாம் இன்று சரியாக நடக்கக்கூடுங்க. கஷ்டங்கள் திறந்து இன்று நிம்மதி பிறக்கக்கூடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள், நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மனசளவில் இன்று தைரியம் உண்டாகக்கூடும். மனசில் உள்ள பயத்தை இன்று விலக்கி செல்வீர்கள். நேர்மையான கேள்விகளை இன்று தொகுத்து எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகி செல்லுங்க. அவர்களுக்கு நீங்கள் புரியும் நபராக இன்று இருக்கக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு கூர்மையான பொருட்களை மட்டும் கவனமாக கையாள வேண்டும். என்று கும்பராசிக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துவிடும். சில நபர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். எதிலும் வேகம் வேண்டாம். விவேகத்துடன் செயல்படுவது ரொம்ப முக்கியம். அதனை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ள நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காதலில் முடிவு எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள். இன்னொரு நாள் நாம் பார்த்து கொள்ளலாம். காதலுக்கான முடிவெடுக்கும் பொழுது குழப்பமாக இருக்கக்கூடுங்க. பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் பொழுது எந்த ஒரு குழப்பமும் வராதுங்க. மாணவர்கள் பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கூச்ச சுபாவம் கொண்டவராக இருப்பீர்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். முன்கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்கள் இன்று அன்பை வெளிக்காட்டி கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று மனோதைரியம் கூடிவிடும். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடிவிடும். அருகில் உள்ளவரின் நட்பு இன்று ஏற்படுங்க. அக்கம் பக்கத்தில் உயர்வான எண்ணங்கள் இருக்கின்றது. யாரிடமும் வீண் சண்டையை மட்டும் போட வேண்டாம். காரமான உணவுகளை தொட வேண்டாம். அதிகப்படியாக வெயிலில் சுற்ற வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது சரி வருமா சரி வராதா என்று முடிவெடுக்க பாருங்கள். முன்கூட்டியே யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். அதுதான் சிறப்பை கொடுக்கும். என்ற தொழிலில் புதிய ஆர்டர்கள் வரக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. சதயம். இன்றைய நாள் நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை அற்புதமாக வடிவமைத்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களையும் சீர்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணற்ற சந்தோஷத்தில் திளைப்பீர்கள். என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா பயணங்கள் இனிமையாக இருக்குங்க. மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. போராட்டாத்தி. என்று பேச்சு திறன் அதிகரிக்கும். இனிமையாக பேசி பொழுதி கழிக்க முடியும். வாக்குறுதிகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூட்டும். தனவரவும் இன்று ஏற்பட கூட்டும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. திருமணத்திற்காக கண்டிப்பாக முயலுங்கள். முன்னேறி சென்று விடலாம். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்குங்க. சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக பொறுப்புகள் வரக்கூடும். மனோதைரியம் இன்று ஏற்படக்கூடும். நல்லது எது கெட்டது எது என்று கண்டிப்பாக தீர்மானிக்க முடியுங்க. அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு என்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மீனம். மீனம் ராசினியர்கள் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தொட்ட காரியம் டக்கு என்று பழிச்சிடுங்க. அருகில் உள்ளவரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியுங்க. மனதிற்கு பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடைய கூடுங்க. மேலடி திட்டம் இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தூக்கி பின்னர் சரியாக கூட்டும். யாரிடமும் நீங்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். வீண் சண்டையை தயவு செய்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். எல்லோரிடமும் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். அதற்கான ஊதியமும் கிடைக்கும். கெட்ட சகவாசத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். சில நபர்கள் வேண்டுமென்றே தேவையில்லாத காரியத்தில் கொண்டு போய் இழுத்துவிட வேண்டியிருக்கும். அது உங்களுடைய மனதை பாதிக்கும். என்று சகோதர சகோதரியிடம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றது. மாமன் மைத்துனர் மூலம் மகிழ்ச்சி தரமான சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. சுகமான நித்திரை என்று உருவாக்கக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். என்ற மீன ராசிக்கார பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல உறக்கம் இருக்கும். நிம்மதியுடன் இருக்க பார்ப்பீர்கள். செய்கின்ற செயல் அற்புதமாக செய்வீர்கள். மலை தேச பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் இருக்குங்க. மனதை மகிழ்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வீர்கள். திடகார்த்தமான மனநிலையில் இருப்பீர்கள். எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கின்றது. எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கலங்கப்பட வேண்டாம். என்ற மீன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும்படியாக இருக்கின்றது. காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்குங்க. காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படுங்க. சந்தோஷமான காதல் இன்று அமையக்கூடும். மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமையும். கல்விக்கான முடிவுகளில் தெளிவு இருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மாணவர்கள் சந்தோஷமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியுங்க. முன்கோபங்கள் இல்லாமல் இருங்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சாம்பல் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சாம்பல் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாதி. என்று தொழில் சம்பந்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொட்ட காரியம் மிகவும் சிறப்பாக நடக்கும். கொள்கை பிடிப்போடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். திடீர் செலவுகள் இருக்கும், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். வரவு ஒரு பக்கம் இருக்குங்க. மேல் அதிகாரியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று ஒரு நல்ல பெயர் இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. சந்தோஷமாக நல்ல பலன்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி. என்று நேர்மையாக காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள்.
மாமன் மைத்துனர் வகையில் உதவி கிடைக்கும். சகோதர சகோதரியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். டக்கென்று கோபப்படுவீர்கள். தாய் தந்தையாரை மதித்து நடப்பது ரொம்ப நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புத்திரட்டாசி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று கண்டிப்பாக காதல் கை கொடுங்க. திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரேவதி, இன்று எதற்கும் நீங்க மனமுடைய வேண்டாம். எல்லா விதமான கவலைகளும் திறந்துவிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கைகூட்டிவிடும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் ஏற்பட்டுவிடும். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். வெளி வட்டார தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில இனிமையாக இன்று நீங்க அனைவரிடமும் பழகுவீர்கள். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். முக கவர்ச்சி கொடுங்க, அழகு கொடுங்க, காரியங்களை வெற்றி இருக்குங்க. தைரியமும் இன்று ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.